எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மெல் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் குயிக்காக ரொம்ப சிம்பிளாக எப்படி நம்ம வீட்டிலேயே பண்ணிருப்படலான்றதாக பார்க்க போகிறோம். பாருங்கள், இவ்வளோ சூப்பராக இருக்குது, ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். வீட்டிலே பண்ணும் போது இந்த பன்னீரோட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பன்னீர் ரெசிபி செய்யலாம் நினைக்கும் போது நான் காலையிலே பன்னீர் செய்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டேன். அப்படியே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சுட்டு அதை தான் ஷேர் பண்ணுறேன். வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி பன்னீர் செய்கிறதுக்கு 3/4 லிட்டர் பால் எடுத்து காய்க்க வச்சுருக்கேன். பால் இப்போ கொதிச்சுட்டு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம லெமன் ஜூஸ் ஊற்றணும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு 3/4 லிட்டர் பாலுக்கு நான் 1.5 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஊற்றுறேன். 1/2 லிட்டர் பாலுக்கு 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ், இதுதான் கணக்கு. அப்போ 1 லிட்டர் பால் அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஊற்றணும். லெமன் ஜூஸ் விட்டுட்டு இப்படி உடனே நம்ம நல்லா கலந்துக்கிட்டே வரணும். ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா கலந்துகிட்டே வரும்போது இந்த பால் பிரிஞ்சு வரும் பாருங்கள். நமக்கு தண்ணி தனியாகவும் இந்த திக் சப்ஸ்டன்ஸ் தனியாக பிரிஞ்சு கிடச்சிரும். இப்போ நம்ம உடனே இதை வந்து நல்ல ஒரு ஃபில்டர் எடுத்து வடிகட்டிடணும். நான் வந்து ஒரு ஃபில்டர் எடுத்து இதில் வந்து ஃபில்டர் பண்ணிட போகிறேன். துணி இருந்துச்சுன்னா நல்லா க்ளீனான ஒயிட் கிளாத்தில், நல்ல நைஸான துணியில் நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். எங்கிட்ட துணி இல்லை, ஸோ நான் ஃபில்டரில் பண்ணுறேன். இது ஈஸியாகவும் இருக்கும். ஸோ ஓகே, இப்போ நம்ம காய்ச்சி அந்த பிரிஞ்சு எடுத்துருக்கிற பாலை இதில் ஃபில்டர் பண்ணிடலாம். இந்த தண்ணி கூட பார்த்திங்கன்னா நமக்கு யூஸ் ஆகும், வேஸ்ட் கிடையாது. ரொம்ப நியூட்ரிட்டிவான தண்ணி இதில் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்கிற தண்ணி. இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்படியே சூடாகவே நீங்கள் சப்பாத்தி பிசைறதுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், சப்பாத்தி சாஃப்ட்டாகவும் வரும், ரொம்ப நியூட்ரிட்டிவாகவும் இருக்கும். நமக்கு பன்னீர் செய்கிறதுக்கு தேவை இந்த ஃபில்டர் பண்ணி எடுத்துருக்கிற இந்த திக் சப்ஸ்டன்ஸ் மட்டும்தான். இப்போ கொஞ்சம் கோல்டு நார்மல் டேப் வாட்டர் இருக்கு இல்லையா, அதை எடுத்துகிட்டு லைட்டாக அலசிக்கணும். இப்படி அலசி எடுத்துக்கும் போது இந்த லெமனில் உள்ள புளிப்பெல்லாம் நல்லா போயிடும். ஸோ பன்னீரோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், நமக்கு அந்த கன்சிஸ்டன்சியும் நல்லா கிடைக்கும். அலசிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா வடி கட்டிடணும். துணியில் வடிக்கிறீங்கன்னா நல்லா நைஸான கிளாத் எடுத்துக்கோங்க, நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டால் போதும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹெவியான ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இதுக்கு மேலே வைக்கணும், அப்போ தான் அந்த பன்னீர் வந்து நல்லா ஃபார்ம் ஆகி கிடைக்கும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா கப்பில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் வெயிட்டாக இப்படி நான் வந்து ஒரு 2 ஹவர்ஸ்க்கு வச்சிட போகிறேன். துணியில் வடித்தாலும் நீங்கள் துணிக்கு மேலே நல்லா வடித்ததுக்கப்புறம் ஒரு ஹெவியான ஆப்ஜெக்ட் நீங்கள் வச்சுக்கணும். ஓகே, இப்போ 2 ஹவர்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம். சரியாக 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கப்பை எடுத்துடலாம். பாருங்கள், கப்பு நல்லா க்ளீனாக வச்சுக்கணும். இப்போ நம்ம பன்னீர் சூப்பராக ஃபார்ம் ஆயிடுச்சு பாருங்கள். காலையில் 6 மணிக்கு நம்ம பால் காய்க்கும் போதே இதை பண்ணிட்டோம் அப்படின்னா 2 ஹவர்ஸ் கழித்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நமக்கு பன்னீர் ரெடியாக இருக்கும். இப்போ பாருங்கள், சூப்பராக திக்காக நல்ல அழகாக ஃபார்ம் ஆயிடுச்சு, ஷேப்பும் கிடச்சிருச்சு. ஸோ ஹெவியான ஆப்ஜெக்ட் இப்படி வைக்கும் போது இந்த மாதிரி சூப்பராக கிடைக்கும். இப்போ கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நம்ம இந்த மாதிரி கெட்டியான பாலில் வீட்டிலே செய்யும் போது அதோடய டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா சூப்பராகவும் கிடைக்கும், நல்லா திக்காக இருக்கும். இந்த மாதிரி நம்ம பர்ஃபெக்டாக பண்ணும்போது இப்போ இதில் வந்து நம்ம இமீடியட்டாக இன்ஸ்டண்ட்டாகவே நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். பன்னீர் ரெடி, பன்னீரில் என்ன டிஷ் வேணாலும் ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பன்னீர் 65 பண்ணுறதுக்காக தான் இதை ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோ கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நான் பன்னீர் 65 தான் போட போகிறேன். ஸோ ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இன்ஸ்டண்ட்டாக நமக்கு ரொம்ப டேஸ்டியான பன்னீர் வீட்டிலே செய்ய முடியும். இதுக்கப்புறம் நீங்கள் நிறைய செஞ்சுருக்கீங்க அப்படின்னா இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து தாராளமாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதை மாதிரி ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக நீங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். அண்டில் தென், பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.